போன வாரம் டிக்டாக் கஷ்டங்களில் ஒரு ஜுஜிலிப்பா சீட்டில் நடுவில் பூ போடாமல் எங்கள் எடிட்டர் விட்டதுனால ரொம்ப பேர் வருத்தப்பட்டிருக்கேன்னு தெரியுது. பட் இருந்தாலும் சில பேர் அதை ரசிச்சு ருசிச்சு பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் அந்த பூ போடாமல் விட்டுட்டோம், மன்னிச்சுக்கோங்க. இந்த டிக்டாக் பண்ணுறவங்கலாம் சொல்கிறது உண்மையே ஒன்று தாங்க. ஏய், நாங்கள் எங்கள் டேலண்ட்டை காட்டுறோம், அது வந்து சில பேருக்கு பொறுக்கில், நாங்கள் எங்கள் டேலண்ட்டை காட்டுறோம், அதெல்லாம் உங்களுக்கு பொறாமையாக இருக்குது, எங்களுக்கு வேறு எந்த பிளாட்ஃபார்மும் கிடைக்கல, சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தான் வர்றவையும் போகிற டிக்டாகில் இருக்கிற எல்லாம் சொல்கிறோம். எங்களை நீங்கள் கேள்வி பண்ணுறீங்க, எங்களை நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் தன்னோட டேலண்ட்டில் பஸ் ஸ்டாண்டை காட்டியதால், போகிற வார பொதுமக்களிடம் காட்டியதால் போலீஸ் கூப்பிட்டு வந்து கும்மியது. அப்படின்னு ஒருத்தர், இந்த பையன் என்ன பண்ணி இருக்கா, நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் நோட் பண்ணேன், எங்க போடணும் வச்சுக்கோங்க, இதான் இதுதான் பண்றான். சரி, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வாட்டி பண்ணா மன்னிச்சு விட்டாங்களா, இங்க பாருங்க. ரோடு டே, வயசானவங்களாம் போற வரவங்களாம் இப்படி திடீர்னு வந்து அதிர்ச்சி மேல கொடுத்துனா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் போச்சுன்னா கொலைக்கேஸ் ஓ மேல விழுகுண்டா. ஆனா அவன் கமெண்ட்லேயே போய் நான் சொன்னேன், இந்த வாரம் உனைய போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறது உறுதிடா அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டாங்க. போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? இந்த வெண்ணெய் வெட்டிக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு வெட்டை வெட்டி மெர்சல் விஜய் கண்ணன் வந்து ரொம்ப ஜாலியாக காமெடிக்காக தான் பண்ணாரா, அவரோட எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, வாழ்க்கையே போயிடுச்சா. இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் அதை வந்து நெகட்டிவாக சில பேர் புரிஞ்சுட்டு அந்த பையனை வந்து எதிர்பார்க்குற அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பிட்டாங்க. மெர்சல் விஜய், ஆல்ரெடி உங்கள் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. மெர்சல் விஜய், சரி போனால் போட்டும் போனால் போட்டும், நாங்கள் உங்களுக்கு உள்ளே சேர்க்காமையே இருக்கிறோம், இந்த வாரம் நீங்களாம் வாட்டினா வண்டியில் ஏறிக்கிட்டீங்க. நீ என் லிஸ்ட்லேயே இல்லை, நீயே வந்து மாட்டிக்கிற சார். உண்மையை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு இருக்கிறவன் மனுஷன் சார், சாதாரண மனுஷன் சார். ஆனால் அதே டிக்டாக்ல சொல்றவன் பெரிய மனுஷன் சார். இங்க இப்படிதான் ஒரு தம்பி உண்மையை அம்புட்டு சொல்லிருச்சு, ஆனால் என்ன பாடுபட போகுதுன்னு தெரியல. நான் மூணு இல்லை நாலஞ்சு ஆண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கேன், வாடிப்பட்டி மதுரை வாடிப்பட்டி. எட்டு நாலஞ்சு ஆண்டுகளோட லிங்க்ல இருக்கிறத இவ்வளோ பப்ளிக்கா சொல்றியாடா தம்பி? என்ன பொறுத்தளவுக்கு எனக்கு ஆண்டி தான், என்ன கல்யாணம் பண்ற பொண்ணு நான் சந்தோஷமா வச்சுக்கிருக்கேன். அது வேற என்ன சொல்கிறாப்புல, நாலஞ்சு ஆர்டிகளோட நான் லிங்கில் இருந்தாலும் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கு நேர்மையாக இருப்பேன்றியாடா. டேய், இதெல்லாம் புயல் காற்றுல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்ககிட்ட போய் சொல்கிறா. என்னடா உங்க நேர்வை, என்னடா டேய், அதில் வேற ஒருத்த கமெண்ட் போட்டிருக்கா, நீ பேசிக்கிட்டு இருக்கிற நாலஞ்சு ஆண்டிகளோட பசங்களுக்கும் நீ கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு ஆண்டி தான் பார்த்துக்கோ தம்பி அப்படின்னு மொத்த குடும்பத்தையும் செதைச்சிட்டியடா. இந்த ஒரு டிக்டாக்ல உனக்கு வரப்போகிற பொண்ணுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரானே. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான் அவன், கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் கூட பண்ணக்கூடாது, அந்த மாதிரி உன் மேஜிக்கில் என்ன மேட்ரு வச்சிருக்கியா? டிக்டாக் கஷ்டங்கள் அடுத்து இந்த அக்காவுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். என்னக்கா கேட்டுடலாமா சொல்லுங்கக்கா. போட்டுருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிக்டாக்கு, இந்த பொண்ணு பார்த்து முடித்த உடனே எனக்கு என்னவோ இது சீக்கிரம் பாலிமர் நியூஸில் வந்துருமோ, பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ் அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரியான ஒரு டிக்டாக் தான். இப்போ முதல்ல இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்போ அங்கிட்டு இருந்து அவன் என்ன குரலை கொடுக்குறான்னு கேளுங்க. சரி, இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்லி பார்க்கலாம். இதுக்கு இந்த புள்ள பேசாமல் இருக்கலாம்ல, இது என்ன சொல்லிச்சு பாருங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டு போவியா, எனக்கு புள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறியே, கூடிய சீக்கிரம் அவன் கொடுத்துட்டு போயிட்டானா? இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. பாலிவர் செய்திகளுக்காக டிக்டாக்கில் ஏமாற்றப்பட்ட கல்லூரி மாணவி அப்படின்னு வேல்ராஜ் நாளைக்கு இந்த நியூஸ போட போறான். பார்த்துருக்கமா
ஸோ போன வாரம் மாதிரி தான், இந்த வாரமும் எப்போ வரும் எங்கே வரும் அப்படின்னு தெரியாது. ஸோ ஏஞ்சல்ஸ் அலர்ட். ஒரு கனவு கண்டலை, பட் நீங்கள் அந்த டர்ன் பண்ண அந்த பொசிஷன், அந்த கண்ணோ, அந்த பண்ணு மாதிரி கண்ணோ, அந்த கண்ணு, அந்த ரியாக்ஷன் அருமையாக இருந்துச்சு. அடுத்ததாக சில கான்செப்ட் காண்டுபவன்களை டிக்டாக்ல இறக்கி விட போகிறோம். இதில் முதல் காட்டுபவன் பேபு கிரஸ். இவர் பெரிய வெரிஃபைட் டிக்டாக், வேற பல பில்லியன்கள் வியூஸ்க்கு வேற. பாருங்களே இவரை வேலண்டைன்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்ட்டு. இன்னைக்கு ஈவினிங் என்ன ப்ரோக்ராம் ஏன் கேட்குறீங்க? இல்லை உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் தான். தூக்கில் தொங்க போற வரீங்களா? தப்பி தப்பி தப்பி. நாளைக்கு இன்னொரு பொண்ணு வந்து கேட்கும், டே எங்கடா போற, நான் பல்லு விளக்க போறேன். தலைவா. டே எங்கடா போற, நான் குளிக்க போறேன். நீ வரியா? தலைவா. இப்படி அடிருத்து இந்த மியூசிக் போடலாம், என்னடா பண்ணிருப்பீங்க கேட்டீங்களா? எடிட்டர் எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஜிஎம் போடுங்க. இந்த வீடியோக்கு லைக் போடாம நீங்க எந்த வீடியோக்குங்க லைக் போட போறீங்க? லைக் கேட்கறதுக்கு ஒரு புது ட்ரிக், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மேப் கிரஸ் முடிச்சு என் தலைவன் சென்டிமெண்ட் இல்லை பாருங்க. என் தலைவனோட வேலண்டைன்ஸ் அன்னைக்கு என் தலைவன் இவ்வளவு பாடுபட்டிருக்கான்னு நினைச்சாலே எனக்கு பதறதுங்க, பதறது. தலைவா ப்ரோ, நான் சிங்கிள் ப்ரோ. அவர் சிங்கிள் ப்ரோ. நான் கமிட்டட் ப்ரோ. இவர் கமிட்டட். தலைவன் ப்ரோக்கன் என்னது? நானா? நான் broken committed single. இவ்வளவு சீக்கிரம் நமக்கு தேவையா? பாரு நம்மள பார்த்து எப்படி சிரிக்கிறாங்கன்னு. போடா அடுத்த கான்செப்ட். பூண்டு மோன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு தரமான ஏஞ்சல், அழகான ஒரு ஏஞ்சல், உங்களை சிஸ்டர்னு சொல்றதுக்கு எனக்கு வாய் வரல. சொல்லுங்க ஃப்ரெண்ட். வாய துறக்காமையே இவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்கடா. அடுத்து இந்த ஜாதி பக்கம் போவேன்னு நினச்சா நம்ம அந்த பக்கமே போடுறாங்க. அந்த கரண்ட் தொட்டால் சாக்கடிக்கும் தெரியும், இருந்தாலும் அங்கேயே போய் நோட்டுறது வாரியே இவங்க டிக்டாக் போட்டால் நம்ம வாங்கி சும்மா இருக்க மாட்டேங்குது, அதனால தான் இவங்களே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேங்க. அடுத்து நம்ம அண்ணன் வந்து போடுறாப்புல ஏதோ அண்ணே, ஆண்ட பரம்பரைக்கு வீரம்லாம் இருக்கத்தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தொட தட்டுறப்போ என்ன பண்ணுங்க, இந்த வேட்டி ரொம்ப ஏற்றி கட்டுறாதீங்க. பார்க்கறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குல்ல, பொம்பளை பிள்ளையா சின்ன பிள்ளைகளாக போயிட்டு வர பிள்ளையே டிக்டாக பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர் உங்கள் தொடை எப்படி இவ்வளோ வேற ஏற்றி கட்டுறீங்க, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குல்ல. ஆ இறக்கி விடுங்க, அதுக்கப்புறம் இறக்கி விட்டுட்டீங்க ஆண்ட பரம்பரை நோண்ட பரம்பரை எல்லாம் சொல்லுங்க. ஐயோ வானத்தோட சேர்ந்து என் மானமும் தெரியுதே. டிக்டாக்லாம் அடுத்ததாக புதுசாக ஒரு கிரிக்கெட் வந்து சிக்கியிருக்கான் வெளிநாடுன்னு நினைக்கிறேன், ஆனால் அவன் பார்த்தா நம்ம ஊருக்கார மாதிரி தான் தெரியுது. Why there is no snow in Asia? Yes, no, Hachum, because you are hot. If life gives you phone, what will you give back? TikTok, yes, இந்த மாதிரி மொக்க TikTok videos I will give, அப்படின்ட்டு போகிறாங்க. If life gives you banana, what will you give it back? If life gives you slipper, slipper saatra. Slipper saatra உனக்கு. ஆண்டியப்பா, விங்களுக்கு மத்தியிலே ஏண்டா நீ பெத்து போட்டே. டேய் தம்பி, உனக்கு தமிழ் புரியுமா தெரியல. Let me talk in English. If I see you one more time in TikTok, and if I see you one more time asking if life gives you grapes, life gives you mango, I will come and shoot you da. I will come and shoot you da. வசிச்சா மட்டும் வேட்டையாடுற சிங்கம். இப்போ கொலை பசியில இருக்கேன், எது கிடைச்சாலும் வேட்டையாடுங்கிற வெறியில இருக்கேன். ஒரு ஆம்பளையோட மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தானே தெரியும். அந்த ஆம்பளையோட மனசை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தள்ளி விட்டு போயிட்டே இருங்க, பிடிக்கலன்னா அப்படிதானே எல்லாரும் போறீங்க? போங்க. தள்ளி விடாதீங்க அங்கிள், முழுசா கேட்டுட்டு தான். தள்ளி விடாதீங்க டே அங்கிள், ஃபுல்லா கேட்டுட்டு தான்டா. என்னோட வீடியோஸ்க்கு லைக் போடுற அந்த 30 பேருக்கு ரொம்ப நன்றிப்பா. அங்கிளுக்கு வியூஸ் வரல அப்படின்னு அங்கிள் அழுகிறாரு. ஆனால் இங்கே ஒரு ஆட்டி பாருங்க, ஏன் வியூஸ் வந்துச்சுன்னே தெரியாமல் ஃபீல் பண்ணுறாங்க. 100,000 வியூவர்ஸ் கொடுக்குற அளவுக்கு நான் என்னடா பேசினேன்டே டிக்டாக். அறிவு கட்டுங்க, ஊரே கேள்வி கேட்குதுடா என்ன. தலை காட்ட முடியலடா வெளியில.
ஐயோ அண்டிக்கு வெக்க வெக்கமா வருதே, ஏன் வியூஸ் வந்துச்சுனே தெரியல. அச்சோ ராமா இப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி ஆண்டிக்கு பாருங்க. டே டிக்டாக்கு ஏண்டா அவன் இங்கே என்னென்னவோ பண்ணி வியூஸ் வரலன்றாங்க, இங்கே இந்த ஆண்டி என்ன பண்ணுச்சுனே தெரியாம வியூஸ் வருது, எனக்கு வெக்க வெக்கமா வருதுன்னு வேற சொல்லுது ஆண்டி. என்ன கனவு கண்ட வரமாட்டேங்குது, எப்படி புகழ்றது, என்ன மாதிரி எப்படி அப்படின்னு ஸ்டன் ஆயிட்ட சொல்லுவாங்க. அடுத்ததாக டிக்டாக் கஸ்டர்கள் நம்ம பார்க்க போகிறது என் தலைவே சிங்கக்குட்டி மலேசியன் புலிக்குட்டி ஆர்ஜே அறிவு. ஏய் ஜாங்க பண்டாங்க சார், ஜாங்க பண்டாங்க சார், ஜாங்க பண்டாங்க. ஆனால் ஏன் திட்டுறீங்க ஏதோ ஒரு பாசையில்? உங்களுக்கு மட்டும்தான் இந்த பாசை தெரியுமா, எங்களுக்கு தெரியும் பாருங்க. கட்ட வார்த்தை நான் பேசுகிறேன், ஏய் இங்கே பாரு, உனக்கு மட்டும்தான் கட்ட வார்த்தை தெரியுமா, நான் பேசுகிறேன். போய்க்கு நிம்போம்ல. அப்புறம் என் தலைவனை பார்த்தா பிசில் அடிச்சு கூப்பிடுற அளவுக்கு என் தலைவன் ஒன்று அவ்வளோ கேவலமாக போறடா. மலேசியா ஆர்ஜி அறிவுனா சும்மா இல்லைடா. எவ்வளோ கேட்டுறாதீங்க தலைவன், தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப எவ்வளோ இடம் கேட்டு சொல்கிறேன். அவனை நான் மட்டும்தான்டா அடிப்பேன். அடுத்ததாக ஒரு சமாதான பதிவு. போன வாரம் டிக்டாக் கஷ்டங்களில் சென்னை தமிழச்சி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, நல்ல நல்ல இந்த பியூட்டி ஸ்கின் கேர் இந்த மாதிரி வீடியோலாம் போடுவாங்கல்ல, அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த போகர் சொன்னதாக கொரோனா வைரஸ்க்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே போகர் வந்து தமிழில் சொல்லிட்டாருன்னு ஒரு வீடியோவை போட்டு விட்டாங்கல்ல. அதை நம்ம சொன்னோம், இல்லைங்கயா அந்த மாதிரிலாம் இல்லைங்கயா, அது பொய்யுங்க, அது நம்ம ஃப்ரெண்டு வெங்கடேஷ் ஆறுமுகம் அப்படின்றவர் எழுதின ஒரு தமாஸ் பதிவுங்க, அதை நம்பி இப்படி சொன்னதுனால பாருங்கள் உங்கள் இவ்வளோ பேர் வந்து போகிற இது மட்டும் சொல்ல, கொரோனா வைரஸ்க்கு வேறு வைரஸ்க்கெல்லாம் வேறு இப்படி மருந்து கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே சொல்லிட்டுறாங்க, இது பொய்யான பதிவு அப்படின்னு சொன்னதுனால சென்னை தமிழச்சிக்குன்னு ஒரு ஃபாலோயர்ஸ்லாம் இருக்கிறாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து இந்த பாருங்க உங்களை கேள்வி பண்ணிட்டாங்க டிக்டாக் கஷ்டங்களில் அந்த கருவண்டு பய அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு சண்டை மூடில் தான் வந்தாங்க, ஹவு கேன் யூ டேமேஜ் மை இமேஜ் அப்படின்னு வந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன் இந்த பாருங்க சென்னை தமிழச்சி, உங்களுக்கும் எனக்கும் எந்த வாய்க்கா தகராறும் கிடையாது, அட நீங்கள் நல்ல நல்ல வீடியோலாம் கூட போடுறீங்க, ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட இந்த பதிவை தான் நான் வந்து தப்பாக சொன்னேனே தவிர உங்களை நான் தப்பாக சொல்லலை அப்படின்ட்டு சென்னை தமிழச்சிக்கிட்ட எடுத்து சொன்னேன், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் சென்னை தமிழச்சிக்கும் நமக்கு வாய்க்கா தகராறு இல்லை, அவங்க சொன்ன பதிவு அந்த மாதிரி இருந்ததுனால தான் சொன்னேன், அவங்களும் வந்து தூக்கிட்டாங்க, அது ஒரு பொய் பதிவுன்னு அவங்களுக்கே ரியலைஸ் பண்ணி தூக்கிட்டாங்க. அதனால் ஸோ வெள்ளை கொடி காட்டியாச்சு அப்பாடே, அது கீழே கமெண்டில் போட்டிருக்கவைங்களா, போகர் வந்து இதுக்கு முன்னாடி வேறு சொல்லியிருக்கிறாரு, போகர் வந்து எல்லாத்துக்கும் வேறு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்லாம் விட்றீங்களா டே அப்பா சாமி, சித்த மருந்துலாம் நான் இல்லைன்னு சொல்ல, நானும் யூஸ் பண்ணியிருக்கேன்ப்பா, ஆனால் அதுக்குன்னு அள்ளி விடுறதுக்கும் பீலா விடுறதுக்கும் ஒரு அளவு வேணும் அப்படின்னு மட்டும்தாங்க நாங்கள் சொல்கிறோம். சமாதானம் ரைட், த எண்டு போர்ஷன், த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்தாச்சு, ஆல்ரெடி 3 ஏஞ்சல்ஸை பார்த்துட்டீங்க, இன்னுமா எங்களுக்கு போனஸா, அட நீங்கள் இல்லாமல் நான் இல்லைங்க, நீங்கள் தான் எங்கள் வாழ வைக்கிற தெய்வம், நீங்கள் தாங்க நான் சாப்பிட்ற ஒவ்வொரு பீட்சாவையும் ஒவ்வொரு பர்கர்லையும் நீங்கள் மட்டும்தாங்க இருக்கிறீங்க, உங்களுக்காக நான் இது கூட செய்யலைன்னா எப்படி, ரெடி ஸ்டார்ட். ஸ்மோக்கராக இருக்கலாமா? நோ 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 ஐ டோன்ட் லைக் ஸ்மோக்கர்ஸ். ஹி கேன் பி அ ஆல்கஹாலிக். யா. Not alcoholic, but he can, yeah, social drinking. Yeah, yeah. I can be your sugar when you're feeling for that sweet spot. Come me and go. What a wow. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இனி டிக்டாக் கஷ்டங்கள் என்ஜாய் பண்ணிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, யார் மனசையும் புண்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க. கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.